ஸோ ஆக்சுவலாக ஒரு புதுசாக ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குரூப் ஃபோருக்கும் விஏஓவுக்கும் ஸோ கம்பைன்டு கோர்ஸாக இருக்கும். அதில் நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்க போகிறேன். ஜென்ரல் இங்கிலீஷ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 50% ஆஃப் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து தான் கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் என்ன என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது இந்த ஸ்லைடு மூலயமா நம்ம பார்ப்போம். யார் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ கோர்ஸில் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு சொல்லி மூணு விதமாக பிரிக்கலாம். அந்த மாதிரி பிரிக்கிறதுல ஸோ பார்ட் ஏ கிராமர் வரும், ஃபுல்லாக வந்து கிராமராக இருக்கும். பார்ட் பியில் வந்து ஃபுல்லாக லிட்ரேச்சராக இருக்கும். பார்ட் சியில் வந்து ஆத்தர்ஸ் அண்ட் தர் லிட்ரரி ஒர்க்காக இருக்கும். ஸோ இந்த மூணு பார்ட்லேயும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எந்த பார்ட்லேருந்து அதிகமாக கொஷின் கேட்பாங்க, எந்த டாப்பிக்லேருந்து ஒரு ஹை ஈல்டு டாபிக் எது, இந்த டாப்பிக்கை பார்த்தா ஸோ அதிகமான மார்க் வாங்கலாம் அப்படின்ற மோட்டிவில் இதை இந்த கோர்ஸில் நாங்கள் லான்ச் பண்ணுறோம். இந்த கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ யார் யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து ப்ளஸ் சப்ஸ்கிரைபராக இருந்தால் என்ரோல் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ளஸ் சப்ஸ்கிரைபராக இல்லை அப்படின்னா ஸோ ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி அதுக்கப்புறம் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் 4 அண்ட் விஏஓக்கு ஒரு வெற்றி பயணமாக அமையும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.